Good morning, dear student. Today, take up the subject 12th Accountancy, second unit, Accounts of Not for Profit Organization. அதாவது இந்த கணக்கியல்ல பார்த்தீங்கன்னா லாபம் நோக்கமற்ற ஒரு அமைப்பாக இந்த கணக்கு இருக்குது, இந்த சிலபஸ் இருக்குது. அப்போ இந்த செகண்ட் யூனிட் ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாபம் நோக்கமற்ற ஒரு அமைப்பை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் சார் இந்த லாப நோக்கமற்ற அமைப்பா இது இருக்குது? எல்லா நிறுவனங்களும் எல்லா அமைப்புகளும் ஒரு லாப நோக்கத்தோடு தானே செயல்படுகிறது, இது மட்டும் ஏன் லாப நோக்கமற்ற ஒரு செயலா இருக்கிறதுன்னு நீங்க க்வெஸ்சன் இருக்கும், கேள்வி கேட்பீங்க. அப்போ ஏன் இதுனா இது வந்து வியாபாரம் சார்ந்த ஒரு கணக்கு அல்ல, அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இது வந்து வியாபாரம் சார்ந்த ஒரு அமைப்பு அல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு நன்கொடை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனத்திலிருந்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு, அப்புறம் திருமணம், மருத்துவம், அப்புறம் நூலகம், இது போன்ற பல்வேறு அமைப்புகளில் இருந்து கிடைக்கக்கூடியது தான். ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைப்ரரி நூலகத்திலிருந்து கிடைக்கக்கூடியது, சர்ச்சிலிருந்து கிடைக்கக்கூடியது, அந்த இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு சோசியல் சர்வீஸாக இது வந்து சர்வீஸ் மோட்டிவாக இது இருக்குது. அதனால தான் இதனுடைய கணக்குகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சரியான ஒரு விதத்தில், உண்மையான ஒரு விதத்தில் இந்த கணக்குகளை பராமரிக்கிறாங்க. அதனால தான் இது லாபம் நோக்கமற்ற ஒரு அமைப்பாக இது செயல்படுகிறது. புரியுதுங்களா? இதில் ரெண்டு விதமான ஆர்கனைசேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இப்போது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ட்ரேடிங்கை மட்டும்தான் பார்ப்போம், வியாபாரத்தை மட்டும்தான் ப்ராஃபிட் மோட்டிவில் இருக்கும். ஆனால் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் அப்போது வியாபாரமற்ற ஒரு அமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்போர்ட்ஸ் அண்டு சர்ச் அண்டு லைப்ரரிஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பல்வேறு நியமெல்லாம் இருக்குது. நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், நான் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இதை பல்வேறு பிரிவுகளாக இதை பிரிக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த சம் ரொம்ப முக்கியமான ஒரு சம். உங்களுக்கு வந்து எப்பவுமே பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரே க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன், கண்டிப்பாக எல்லா பப்ளிக்கிலும் இது கேட்பாங்க. சார் இப்போது இந்த பிஸ்னஸ் எப்படி சார் ரன் பண்ணுறாங்க, ஹவு டு ரன் த பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தோஸ் ரைஸ் ஃபண்ட்ஸ் த்ரோ டொனேஷன்ஸ் கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் ரிமெம்பர் ஜூன் இஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ மஸ்ட் ஹாவ் ப்ரப்பர் புக், அதாவது ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இதில் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னா ப்ராப்பர் புக் ஆஃப் அக்கௌண்ட் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது உண்மையான கணக்கை வந்து சரியான கணக்கை இவங்க சமர்ப்பிக்கிறாங்க. இதனுடைய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்து அவங்க ப்ராப்பர் பண்ணுறக்கூடிய ஃபைனல் அக்கௌண்ட்டாக இங்கே ப்ரப்பர் பண்ணுறாங்க. நான் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். இதுதான் வந்து அவங்க வந்து நான் ட்ரேடிங்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் போடப்போகுது என்னென்னா ரெசிப்ட் அண்டு பேமெண்ட்டு, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்டு பேலன்ஸ் ஷீட் ஓகேங்களா. இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இந்த சம்மில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசீவிங், நான் ரிசீவிங் அப்படின்ற பேர். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ. ரெசிப்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இன்ஃப்ளோ வந்து ரெசிப்ட், அவுட்ஃப்ளோ வந்து பேமெண்ட்டு. உள்ளே வரக்கூடியது வந்து இன்ஃப்ளோ ரெசிப்ட், உள்ளே வரக்கூடியது ரெசிப்ட். எதனா ஒரு பொருள் உள்ளே வந்துன்னா அது வந்து ரெசிப்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து இன்ஃப்ளோ. பேமெண்ட் பண்ணுறல ஒருத்தருக்கு அது வந்து அவுட்ஃப்ளோ ஓகேங்களா. இதுதான் வந்து ரிசீவிங் அண்ட் நான் ரிசீவிங் சொல்லுவாங்க. இஃப் ரெக்கார்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட் டு போத்
revenues and capital natures. Capital natures. Next point pathina debit side la records cash and book receipt. Debit side la enna pannu potturanga na recording records cash and book receipt. Next credit side la records payments in cash through checks appdin sollaam okayla records payment in cash through check. Next point pathina it is real account nu solraga. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவன்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ரியல் நாமினல் பர்சனல் ரியல் நாமினல்னு படிச்சிருப்பீங்களே அதில் ரியல் அக்கௌண்ட்டுக்கு தான் டெபிட் வாட்ஸ் கம்ஸ் இன் கிரெடிட் வாட்ஸ் கோஸ் அவுட் அதுதான் நீங்கள் இந்த சம்மில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கணக்காக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட் இஸ் த லைக் ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் வந்து இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இட் ரெக்கார்ட்ஸ் டிரான்சேக்ஷன் ரிலேட்டட் டு ரெவென்யூ நேச்சர் ஒன்லி. அது ரெவென்யூ நேச்சர் ஒன்லி இதுதான் வந்து இந்த டிரான்சேக்ஷன் ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ நேச்சர்ஸ் ஒன்லி மட்டும்தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சர் அதாவது எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் இதுதான் வந்து போட போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் இன்கம் அண்டு கெயின்ஸ். இன்கம் அண்டு கெயின்ஸ் ஏர்ன்டு இந்த கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் பீரியட் அக்கௌண்ட் பீரியடில் நம்ம போட போகிறது. நெக்ஸ்ட் பாயிண்டில் இட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். எந்த நாமினல் அக்கௌண்ட் எது யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து நம்ம நாமினல் அக்கௌண்ட்ல போட போறாங்க. நாமினல் அக்கௌண்ட் என்ன ஃபார்மேட்டு கோல்டன் வேர்ட்ஸ் என்ன டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இதுதான் வந்து நாமினல் அக்கௌண்ட் புதிய ஒரு கோல்டன் வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த சம்மில் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா. அடுத்தது இந்த சம்முடைய ஃபார்மேட் பார்த்துருவோம். நீங்கள் இந்த சம்முடைய ஃபார்மேட் இதுதான். இங்கே பேமெண்ட் ரெசிப்ட் இருக்கு பார்த்தீங்களா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இயர் ஆஃப் எண்டிங். இது வந்து கடைசி அதாவது இறுதி ஆண்டில் போடக்கூடிய ஒரு சம்மாக இது இருக்குது. இறுதி ஆண்டில் ஒரு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சம் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்டார் சைடில் ரெசிப்ட்டு கிரெடிட்டார் சைடில் பேமெண்ட்டு அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் இதுதான் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு to balance bar down balance bra down cash in a hand cash at the bank இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி நம்ம இங்க போடணும். அமௌண்ட் இல்ல வெளிக்காலத்துல உள்காலம் வெளிக்காலம் இருக்குல்ல இன்சைட் அண்ட் அவுட் சைட் காலத்துல நம்ம அவுட் சைட் காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா கேஷ் இன் ஹேண்டு பேங்க்கும் இதை நம்ம என்ன ஆட் பண்ணி நம்ம வெளிக்காலத்துல நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரெசிப்ட். ரெவென்யூன்னா என்ன எல்லாமே நம்மளுக்கு இன்கம் தான் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. எது எது இன்கமோ அதெல்லாம் ரெவென்யூ ஓகேங்களா. ரெசிப்டில் வரக்கூடியது எல்லாமே வருமானங்கள். பேமெண்ட்டில் எல்லாமே போகிறது பேமெண்ட்டில் இருக்கிறது எல்லாம் என்ன பேமெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே அது வந்து செலவுகள்னு சொல்லலாம். பேமெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் செலவுகள் ஓகேங்களா. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெவென்யூ ரெசிப்டினாவே இன்கம்ஸ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே டு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஜென்ரல் டொனேஷன்ஸ் கிராண்ட் இன் எய்ட் சேல் ஆஃப் அ ஹோல்ட் நியூஸ் பேப்பர் இன்ட்ரெஸ்டட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் டிவிடெண்ட் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட் அண்ட் தென் சன்ரி ரிசீப்ட். இப்போது நம்ம இந்த கணக்கு ஏன் சார் இந்த கணக்கு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வருது அப்படின்னா முதல் காரணம் இது வந்து ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு ஒரு சேவை நோக்கத்தோடு நடத்தக்கூடிய ஒவ்வொரு துறையிலையும் இந்த அக்கௌண்ட்டு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இந்த கணக்கு தான் நம்ம எல்லா இடத்துலையும் இந்த கணக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த கணக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெசிப்ட் பேமெண்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க.
வேற எதுவும் நம்ம அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அடுத்தது பேமெண்ட் சைட்ல பை பேலன்ஸ் பாடம் ஓவர் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேங்க்குடைய ஓவர் டிராஃப்ட் வந்து கிரெடிட் கார்டு சைடில் போட்டிருந்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரெவென்யூ பேமெண்ட் பேமெண்ட் என்னென்ன செலவுகள் எல்லாம் இருக்குது பேமெண்ட் யார் யார்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா பை சேலரிஸ் பை ரெண்ட் அண்ட் பை ரெண்ட் பெய்டு அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை போஸ்டேஜ் பை ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் பை இன்சூரன்ஸ் பை அட்வர்டைஸ்மெண்ட் பை டெலிஃபோன் சார்ஜஸ் பை என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பை ஆடிட் ஃபீஸ் பை ரிப்பேயர்ஸ் ரிப்பேர்ஸ்னால் எதனா ஒரு பொருள் எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா அதுக்கான செலவுகள் பை ஹக்கீஃப் ஆஃப் கிரவுண்டு அதாவது சுத்தம் செய்யக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை கன்வேயன்ஸ் சார்ஜஸ் கன்வேயன்ஸ் சார்ஜஸ்னால் போக்குவரத்து செலவு போக்குவரத்து செலவு தான் வந்து கன்வேயன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அண்டு பை நியூஸ் பேப்பர் அண்டு பீரியடிக்கல்ஸ் நியூஸ் பேப்பர் அண்டு பீரியடிக்கல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸுக்கு எதனா தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸில் ஆட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை கார்டனிங் எக்ஸ்பென்சஸ் கார்டனிங் எக்ஸ்பென்சஸ்னால் அதாவது அந்த கார்டன் வந்து கார்டனிங்லலாம் பார்த்தீங்கன்னா கார்டனிங் எக்ஸ்பென்சஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ரி எக்ஸ்பென்சஸ் ஸோ டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் அது நல்லா நாவ பார்த்தீங்க சன்ரி கிரெடிட்டாஸ் சன்ரி டெட்டாஸ் எக்ஸ்பென்சஸ் தனியாக கேட்பாங்க ஸோ அதையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கேபிட்டல் பேமெண்ட் அதாவது என்னென்ன முதலீடுக்கான பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன பில்டிங் லேண்ட் அண்ட் பில்டிங் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு அசட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட்டு பை இன்வெஸ்ட்மெண்ட் பை ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பேமெண்ட் அதாவது ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க அது சரியாக வரலன்னா ரீபேமெண்ட் பண்ணுவாங்க அந்த லோனுக்கு ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா கடனுக்கு எதனா வாங்கிட்டாங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணுவாங்கல்ல அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்டு கேஷ் அட் பேங்க் ஸோ இதுதான் வந்து டோட்டல் லாஸ்ட்டாக டோட்டல் பண்ணிடணும் அண்ட் டேட்டா சைட்டில் கேபிட்டல் ரிசிப்டில் பார்க்கும்போது டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னால் என்ன அதாவது லைஃப் லாங் வந்து ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு அட்டை கொடுப்பாங்க எல்லா நிறுவனத்திலும் நான் அந்த துறையில் இப்போ நூலகத்துக்கு போனீங்கன்னா லைஃப் லாங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்டை வந்து உங்களுக்கு 25 ரூபீஸோ 35 ரூபீஸோ இல்லை 50 ரூபீஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு அட்டையை போட்டு கொடுப்பாங்க லைஃப் லாங் இந்த அட்டையை வச்சு நம்ம வந்து எஜுகேஷனில் நூலகத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் வந்து லைஃப் மெம்பர்ஷிப் பீசஸ் அண்டு டு டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ் யாராவது டொனேஷன் நன்கொடை கொடுக்குறாங்களே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நன்கொடை கொடுப்பாங்க அதுவும் வந்து கேபிட்டல் ரெவென்யூ சாரி கேபிட்டல் ரெசிப்ட் நெக்ஸ்ட்டு லெஜிசியஸ் அது ஒரு ரெசிப்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டவுன்மெண்ட் ஃபண்டு நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசட் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு ரிசீட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆஃப் ஃபண்டு அண்ட் தென் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிப்டில் வரக்கூடிய கேபிட்டல் ரெசிப்ட் ஓகேங்களா இதுதான் வந்து அதனுடைய ஃபார்மெட் இதில் ஒரு சம்மு நான் வந்து உங்களுக்கு சொல்லுறேன் அதை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் நீங்கள் லெவன்த்தில் வந்து ஃபாலோ பண்ணிப்பீங்க அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன என்ன அப்புறமேட்டுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட்னா நீங்கள் போட்டிருப்பீங்க ஸோ அதே ஃபார்மெட் தான் நீங்கள் இதை போட போகிறீங்க இந்த சம்மில் ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் சம் ஒன்றில் ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர் ஆஃப் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி ப்ரப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ஹண்ட்ரட் 31st March 2019 இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெசிப்ட் பேமெண்ட் வந்து ஒரு தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டியில் அவங்க வந்து எண்ட் ஆஃப் கணக்கு வந்து அவங்க போட சொல்லியிருக்கிறாங்க ரெசிப்ட் பேமெண்ட்டும் போட சொல்லியிருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரில்
ஓப்பனிங் டேட்டா சைடில் ஓப்பனிங் ஓப்பனிங் கேஷ் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் யாரோ 14/2018 வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்ட் பெய்டு வந்து 6000. ஸ்காலர்ஷிப் கிவன் அவங்க ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15,200 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 15,200. நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு அவங்க என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 18,500 வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸு. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார் சைடில் பர்டிகுலரில் பில்டிங் பர்ச்சேசஸ் பில்டிங்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, 210,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாஃப் சேலரி ஸ்டாஃப் சேலரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டாஃப் சேலரி வந்து பேமெண்ட் 55,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு பார்த்தீங்கன்னா 2 lakhs. ரிசீவ்டு ரிசீவ்டுக்கும் பேமெண்ட்டுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. ரிசீவ்டுன்னு எந்தெந்த வார்த்தை வருதோ அது எல்லாமே ரிசீவ்டில் டேட்டா சைடில் போடணும். பேமெண்ட்டுன்னு சம்திங் கொடுக்க மாட்டாங்க. பேமெண்ட்டுன்னு என்னென்னா எக்ஸ்பென்சஸ் தான் பேமெண்ட்டில் நம்ம போட போகிறோம். எக்ஸ்பென்சஸ் என்னென்ன செலவுகளோ அதுதான் பேமெண்ட்டில் போட போகிறோம். இன்கம்ஸ் எதோ கெயின் இன்கம்ஸ் எதோ அதெல்லாம் வந்து டேட்டா சைடில் கிரெடிட்டர் சைடில் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் டேட்டா சைடில் அண்ட் ரெவென்யூஸ் ஓகேங்களா. இதுதான் வந்து இன்கம்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இது வந்து 2,65,000 ஆகும் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் பார்க்கும்போது ரிசிப்ட் ரிசிப்டில் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரெண்டு காலம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அமௌண்ட் காலம் தான், பேமெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் காலம் ரிசிப்டுக்கு ஒரு அமௌண்ட் காலம் ஓகேங்களா. டு பேலன்ஸ் டா டவுன் இந்த பேலன்ஸ் டா டவுனில் கேஷ் இன் ஹேண்டு எவ்வளோ கேஷ் இன் ஹேண்டு தான் இங்கே ஓப்பனிங் கேஷ் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கேஷ் இன் ஹேண்டு 18,000. அப்போது 18,000 நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு தானே இருக்குது. அப்போ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டில் 18,500. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுனா எவ்வளோ 2,65,000. அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு வாங்க. அப்போ பேமெண்ட்டில் வரும்போது என்னாகுன்னா பை ரெண்ட் பெய்டு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துனே வரணும். ஃபஸ்ட் ரெண்டு பெய்டு ரெண்டு பெய்டு எவ்வளோ 6,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை ஸ்காலர்ஷிப் கிவன் ஸ்காலர்ஷிப் கிவன் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்க பேமெண்ட் தானே அது கிவன்னா கொடுக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அது செலவு தான். அப்போ எவ்வளோ 15,200. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை பில்டிங் பர்ச்சேசஸ் அப்போ பில்டிங் பர்ச்சேஸ்னா என்ன பணம் வெளியே போகுது. அப்போ பணம் வெளியே போகும்போது என்ன அது பேமெண்ட்டு தான். பணம் வெளியே போனாவே அது பேமெண்ட்டு தான். அப்போ வந்து 2,10,000. நெக்ஸ்ட்டு பை ஸ்டாஃப் சேலரி இப்போ ஸ்டாஃபுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸிலிருந்து அவங்க வந்து சேலரியை வந்து பே பண்ணுறாங்க. அப்போது பேமெண்ட் 55,000. கடைசியாக வந்து பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் அப்படி விட்டுருந்தோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேட்டா சைடில் ரெசிப்டில் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும்னா 3,1,500 வந்து டோட்டலாக இருக்குது லாஸ்ட் அமௌண்ட்டு. அப்போ அந்த அமௌண்ட் என்ன பண்ணுறோம் பேமெண்ட்டில் நம்ம டேலி பண்ணுறோம். டேலி பண்ணும்போது அந்த பேமெண்ட்டுடைய என்னென்ன பேமெண்ட்டு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது